564 அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பலாம். இதற்கு வந்து ஆட்சியாளர்களுக்கு அரசு அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் இந்த பணியிடங்கள் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணாங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அடுத்து நான் போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். டிஸ்கிரிப்ஷன் உள்ள டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். காலியாக உள்ள 564 அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பிக் கொள்ளலாம் என தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான அனுமதி கடிதத்தை 36 மாவட்டங்களின் ஆட்சியாளர்களுக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் எஸ் கே பிரபாகர் அனுப்பியுள்ளார். இந்த கடித விவரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்தில் 2020 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் கோரப்பட்டன. அதன்படி அனைத்து மாவட்ட வருவாய் அலகிலும் 3 ஆண்டுகளுக்கு உட்பட்டு 564 காலியிடங்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. நீங்கள் என்ன மாவட்டம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் உடனே நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்தியில் சிவகங்கையில் தான் அதிகமாக வந்து காலி பணியிடங்கள் இருக்குது. அங்கே 42 இடங்களும், அரியலூரில் 12 இடங்களும், செங்கல்பட்டில் 23ம், சென்னையில் 5, கோவையில் 15, கடலூரில் 16, இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களையுமே வந்து வேகன்சிஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழகம் முழுவதும் மொத்தமாக பார்த்திங்கன்னா 564 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த காலி பணியிடங்களை தமிழ்நாடு அடிப்படை பணி விதிகளில் வகுக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளின்படியும் இப்போது நடைமுறையில் உள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றியும் நிரப்பிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா திருப்பத்தூரில் இருந்து ஒரு 11 அலுவலக உதவியாளர் வேகன்சிஸ் வந்து இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோமே நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன மாவட்டம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியப்பட்டோம். இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரை நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதுமானது. உங்களுக்கு நேரடி நியமனம் மூலமாக தான் ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 15,700 ரூபாயிலிருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் தான். இதே மாதிரி ஜாப் தான் உங்களோட மாவட்டங்களையும் வரும். பட் உங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது உங்கள் மாவட்டத்தோட கலெக்டர் பொறுத்து தான். அப்படி வந்ததுன்னா உடனுக்குடன் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.